இப்போ நிறைய பேருக்கு ஏழில் சனி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார் அவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னு சொல்லுங்கள் ஏழாம் இடத்தில் சனிங்கிறது வந்து வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் அது வாரணாசி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு அவசியம் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அந்த ஜாதகம் கர்மயோக ஜாதகமாக இருந்தால் அவசியம் வாரணாசி போயே ஆகணும் அப்படி இல்லைங்கிற அவங்களால போக முடியாத சுச்சுவேஷன் அவங்களால போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி வரும் காலத்தில் அவங்களுக்கு வேறு விதமாக ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரியான பரிகாரம் கொடுக்குறோம் உதாரணமாக ஒரு பொண்ணுக்கு ஒருத்தருக்கு ஏழில் சனி நான் சொல்லிட்டேன் ஆடம்பர திருமணம் பண்ணாதீங்க சனிங்கிறது எதுவும் வேண்டாம் என்ற நிலை வேண்டும் இறைவானு விலகிட்டு போகிறது சனி எதுவும் வேண்டாம்னு போகிறது சனி அதுவே ஏழாம் படத்தில் இருக்குது ஏழாம் படங்கிறது தாம்பத்திய வீடு மன வாழ்க்கையை சுட்டி காட்டக்கூடிய வீடு அங்கே போய் சனி இருக்குது அப்போ சனிங்கிறது எளிய கிரகம் அப்போ ஒருத்தருக்கு திருமணத்துக்கு அந்த காலகட்டங்களில் அவங்க அந்த காலகட்டங்களில் எளிய முறையில் திருமணம் செய்யுங்க